ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலை பள்ளி வகுப்பு ஆறாம் வகுப்பு பாடம் தமிழ் வணக்கம் மாணவர்களே நாம் இப்போ வண்ணத்தமிழ் புத்தகத்தில் இருக்க இலக்கண பயிற்சியை தான் பார்க்க போகிறோம் பயிற்சி நான்கு உங்களுடைய புத்தகத்துல பக்கம் பதினொன்று எடுங்க உயிரெழுத்து வரிசை அறிதல் கொடுக்கப்பட்டிருக்கோம் அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் உயிரெடுத்து அகர உயிரெழுத்து வரிசை அறிதல் அதாவது கீழ் உள்ள சொற்களை அகர வரிசையில் ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதுக அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் அவ்வரை உள்ள வரிசைப்படி தான் நீங்கள் அதில் இருக்க வார்த்தையை எழுதணும் இப்போது நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் அன்பு ஆலயம் இரவு ஈதல் உவர்ப்பு ஊசல் எருது ஏற்றம் ஐவர் ஒன்பது ஓசை அவுடதம் இப்படி தான் எழுதணும் இந்த பயிற்சியை நீங்கள் இப்போ நான் போதே எழுதிடுங்க அடுத்து பாருங்க கீழ் உள்ள சொற்களை மெய்யெழுத்து வரிசையில் இரண்டாம் எழுத்து அமையும்படி எழுதுக இப்போ மெய்யெழுத்து போது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புள்ளி வைத்த எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இக்கு முதல் இன்னும் வரையும் இப்போ அந்த மெய்யெழுத்து வந்து இரண்டாவது வரிசையில் அதாவது இரண்டாவது எழுத்தா அமையும்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்க பக்கம் பங்கு பச்சை இப்போ ஒன்று ஒன்றும் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு இக்கல் வந்து இன்னும் வரையும் நான் எழுதியிருப்பேன் அப்போது இதுதான் உயிரெழுத்து வரிசை அறிதல் இப்படி தான் நம்ம எழுதணும் இது தான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி இதை நீங்கள் முடிச்சுருங்க சரியா இப்போது அடுத்து நம்ம வனத்தமிழ் புத்தகத்திலே இன்னொரு பயிற்சியும் முடிக்க போகிறோம் அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் வண்ணத்தமிழ் புத்தகத்தில் பக்கம் பன்னெண்டு பாருங்க கா சா ஞா த வருக்கங்களில் தொடங்கும் சொற்களை அகர வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது இங்கே கு குடம் சிங்கம் தொங்கல் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே பாருங்க நம்ம எப்படி எழுதணும்னு கொடுக்கப்பட்டிருக்கு கீழே கா வரிசையிலும் சாவரிசையிலும் ஞாவரிசையிலும் தாவரிசையிலும் தான் எழுதணும் அப்போது கா அப்படின்னும் போது காக்கா கிக்கி குக்கு கே கே கவு அந்த மாதிரி அழகாக அந்த வரிசைப்படி நம்ம எழுதணும் இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் கிழக்கு குடம் கேள்வி இந்த மாதிரி எழுதியிருக்க இல்லையா இதே மாதிரியே எழுதணும் அடுத்து சா வரிசையாக எழுதணும் சாசா சீசி சூசு சேசே சௌ சௌ இந்த மாதிரி அந்த வரிசைப்படி தான் எழுதணும் அடுத்து ஞா அப்படியே அந்த வரிசைப்படி அழகாக எழுதிருங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஞானம் ஞானம் ஞாயிறு நெகிழி அடுத்து தா தாவரம் திங்கள் தொங்கல் தோற்றம் அப்ப இந்த மாதிரி தான் இந்த பயிற்சியை நீங்க எழுதணும் அப்போ தருக்கம் போது இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும் அடுத்து பாருங்க எழுத்துக்கள் வரிசையாகவும் அவற்றை அடுத்து மெய்யெழுத்துக்கள் வரிசையாகவும் அமையும்படி சொற்களை அகர வரிசைப்படுத்துக இதுலேயும் வறுக்க எழுத்துக்கள் வரிசையாக வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்த எழுத்து மெய்யெழுத்தாக வர மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம எழுதிடலாம் இப்போ கீழே அதுக்காக விடை கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் நாக்கில் ஆரம்பித்து பாப்பா வரையும் லீலாவதி வண்டு வரையும் பாருங்கள் அந்த விடையை நம்ம இங்கே அவங்க கொடுக்கப்பட்டு அந்த நா பா ல வ இந்த வருக்க எழுத்துக்கள் வரிசையாக நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் இதை பார்த்து அப்படியே நீங்கள் பயிற்சி புத்தகத்தில் எழுதிடுங்க வண்ணத்தமிழ் புத்தகத்தில் பக்கம் பன்னெண்டில் எழுதிருங்க சரியா இப்போது நா அப்படின்னும்போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா கா சா நியா தா வரிசையில் எப்படி எழுதணும்னு அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போது நாளை பாருங்கள் நா நீ நே நை இந்த வரிசைப்படி அப்படியே வந்துடும் இப்போ நா அப்படின்னும் போது அடுத்து நாக்கு எங்கே இருக்குது இருக்கா அப்போது அப்புறம் நா இந்த மாதிரி தான் எழுதணும் அடுத்து பா பஞ்சு பத்து பந்து இப்படி இந்த வரிசையாக அழகாக எழுதிடுங்க அடுத்து மா மாமா மீமி மீ மூமு மேமே இந்த வரிசைப்படி எழுதணும் அடுத்து யா ரா ல இதே மாதிரி தான் நீங்கள் இந்த பயிற்சியை முடிக்கணும் அடுத்து நம்ம மாத்திரை பார்க்கலாம் நம்ம இது வரைக்கும் இலக்கணப் பகுதியை பார்க்கல இப்போ தான் பார்க்குறோம் அதனால் ஒவ்வொன்றா நம்ம முடிச்சிடலாம் ரொம்ப எளிமையாக இருக்குது அடுத்து நம்ம மாத்திரை பார்க்கலாம் தமிழில் உள்ள எழுத்துக்களை ஒவ்வொன்றையும் முச்சரிக்காக எடுத்துக்கொள்ளும் கால அளவை மாத்திரை என்கிறோம் இப்போ கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னும் போது அந்த பொருளுக்கான அளவு பார்க்கப்பட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்களும் அந்த பொருளுக்கான அளவு என்ன அப்படின்றத பார்த்து தான் பொருளை வாங்குறீங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி அதற்குன்னு ஒரு அளவு இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே அளவுன்னு ஒன்று இருக்குது அந்த அளவு தான் அந்த கால அளவு தான் மாத்திரை மாத்திரை வந்து தமிழில் உள்ள எழுத்துக்களுக்கு அப்போ தமிழில் உள்ள எழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் நம்ம உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் அந்த கால அளவு தான் மாத்திரை இப்போ கை சொடுக்கும் நேரமும் கண்ணிமைக்கும் நேரமும் நொடி அதாவது இப்போது அப்போ அதாவது இயற்கையாக நாம் கண்ணிமைக்கும் நேரம் அல்லது விரலால் சொடுக்கு போடும் நேரமும் ஒரு மாத்திரை அதாவது இயல்பாக இருக்கணும் இப்போது இப்படி சொடுக்கு போடுறோம் இல்லையா இதுதான் ஒரு மாத்திரை இது நொடியிலே வந்து முடிஞ்சிடும் இப்போது நம்ம எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு வந்து நம்ம பார்க்கலாம் உயிர் குரிலுக்கு ஒரு மாத்திரை உயிர் நெடில் இரண்டு மாத்திரை உயிர்மை குறில் ஒரு மாத்திரை உயிர்மை நெடில் இரண்டு மாத்திரை மெய்யெழுத்து அரை மாத்திரை ஆயுத எடுத்து அரை மாத்திரை மெய்யெடுத்துனா புள்ளி வைத்த எழுத்துக்கள் அப்போ மெய்யெடுத்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும் ஆயுத எழுத்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும் இப்போ மெய்யெழுத்துக்கு உதாரணமாக நம்ம கம்பர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ க இக்கு கூட்டல் அ கம்பர் அப்போது இங்கே கம்பர் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடியே அங்கே முடிஞ்சிடுது எது அந்த மெய்யெழுத்து முடிஞ்சிடுது அப்போது அதுதான் அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை தான் அது உடனேயே அந்த கால அளவானது ஒழிக்கப்பட்டு முடிஞ்சிடும் அப்போது ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை இப்போது நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம் தங்கம் மூன்று மாத்திரை வந்திருக்கு இப்போ தா அப்படின்னும் போது அங்கே ஒரு மாத்திரை அடுத்து இங் அரை மாத்திரை புள்ளி வைத்த எடுத்து அரை மாத்திரை அடுத்து கா ஒரு மாத்திரை அடுத்து இம் அரை மாத்திரை அப்போ இதை முழுவதுமாக நம்ம மதிப்பெண் செய்தோம் அப்படின்னா மூன்று மாத்திரை அப்போ ஒவ்வொரு ஒரு சொல்லின் மாத்திரையை நம்ம இப்படி தான் கணக்கிடணும் அப்போது நம்ம இப்போ மாத்திரை பார்த்துருக்கோம் இப்போ பக்கம் பதினான்கு எடுங்க அதில் பயிற்சி ஆறுன்னு கொடுக்கப்பட்டிருக்கும் அதற்கான மாத்திரை அளவு நம்ம பார்க்கலாம் இப்போ கீழ்கண்ட சொற்கள் ஒழிக்க எடுத்துக்கொள்ளும் மாத்திரை அளவை எழுதுக அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு பாருங்க அமைச்சர் அமைச்சருக்கு மொத்தம் ஐந்து மாத்திரை கால அளவு ஒழிக்கப்பட்டிருக்கு ஆ குரில் ஒரு மாத்திரை மை நெடில் ரெண்டு மாத்திரை இட்ச் மெய்யெழுத்து அரை மாத்திரை சா வந்து ஒரு மாத்திரை இர் அரை மாத்திரை அப்போ இங்கே ஐந்து மாத்திரை இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் மாத்திரை கொடுக்கப்பட்டு கால அளவான மாத்திரை உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் இந்த பயிற்சியும் நீங்கள் முடிச்சுடுங்க சரியா அடுத்து பயிற்சி ஏழு நம்ம பார்க்கலாம் அறுவகை பயிர்கள் பார்க்கலாம் ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல் இந்த பெயர் சொல்லானது ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் தொழிற்பயர் பொருட்பெயர் அப்படின்போது பொருளின் பெயரை குறிப்பதா அமையும் இடப்பெயர் என்பது இடத்தின் பெயரை குறிப்பதா அமையும் காலப்பெயர் என்பது காலத்தை குறிப்பதாக அமையும் சினைப்பெயர் என்பது உறுப்புகள் மனித உறுப்புகள் மற்றும் தாவர விலங்குகளின் உறுப்புகளை குறிக்கும் குணப்பெயர் அதாவது குணப்பெயரை நம்ம பண்பு பெயர் அப்படின்ட்டு சொல்ல முடியும் இது வந்து பொருட்களின் குணத்தை குறிப்பதாக அமையும் தொழிற்பயர் அப்படின்னும் போது செய்யும் தொழிலை குறிக்கும் அதாவது உதாரணமா தச்சு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம போலாம் சரிமானவர்களே இப்ப நம்ம அறுவகை பெயர்கள் என்ன அப்படின்றதையும் அதற்கான விளக்கம் பார்த்துருக்கோம் இப்போ இதை வைத்து நீங்க ஒரு பயிற்சி செய்ய போறீங்க பின்வரும் பெயர் சொற்களை பொருள் பெயராகவும் இடப்பெயராகவும் பிரித்து எழுதுக அப்படின்னு உங்களுக்கு வண்ணத்தமிழ் புத்தகத்தில் பக்கம் பதினைந்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதிலே இருக்குது நீங்கள் அதை அப்படியே எழுதிடுங்க இப்போ பொருட்பயருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு விடை அதிலருந்தே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பொருட்பெயர் அப்படின்னும் போது மேசை கடிகாரம் இதெல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும் அடுத்து இடப்பெயர் கோவில் சென்னை பேருந்து நிலையம் இப்படி நம்ம எழுதணும் சரியா அடுத்து நம்ம பக்கம் பதினாறுல பாருங்க பயிற்சி எட்டு இதையும் நீங்க முடிச்சிடுங்க அறுவகை பெயரோட சேர்ந்ததுதான் இதுவும் பின்வரும் பெயர் சொற்களை காலப்பெயராகவும் பண்பு பெயராகவும் பிரித்து எழுதுங்க காலப்பெயர் பண்பு பெயர் ரெண்டுத்தையும் நம்ம எழுத போறோம் காலப்பெயருக்கு நிறைய நம்ம உதாரணம் சொல்லலாம் நாள் ஆண்டு இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் பண்பு பெயருக்கும் நிறைய சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம் ஆனால் இதில் இருக்க விடையை நம்ம எழுதணும் அப்படின்றதுனால இப்போ இதில் இருந்து நம்ம எழுதிடலாம் காலப்பெயருக்கு வைகாசி கோடை இந்த மாதிரி வந் எழுதிடுங்க அடுத்து பண்பு பெயருக்கு உண்மை சிறுமை பெருமை வெம்மை இதெல்லாமே பண்பு பெயரில் எழுதிடுங்க அடுத்து சினைப்பெயர் அதாவது பின்வரும் சொற்களை சினப்பெயர் தொழிற்பெயர் என பிரித்து எழுதுங்கன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ சினைப்பெயர் பார்க்கலாம் தலை பால் அலகு கழுத்து கிளை இதெல்லாம் சினைப்பயிரில் வந்துடும் தொழிற்பயரில் தச்சு உழவு ஆட்டம் இந்த மாதிரி எழுதி முடிச்சுருங்க சரியா மாணவர்களே இப்போ நான் சொன்ன இந்த இலக்கணம் வண்ணத்தமிழ் புத்தகத்தில் இருக்க இலக்கணத்தில் இலக்கணத்தின இலக்கணத்தில் வர பயிற்சிகளை நீங்கள் முடிச்சுருங்க அதுதான் உங்களுக்கு வீட்டுப்பாடம் சரி மாணவர்களே இப்போ நம்ம அடுத்து வகுப்பில் புதிய பாடத்தோடு நம்ம பார்க்கலாம் நன்றி மாணவர்களே